அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருள் அது. காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிரின் ஞாலத் தலைவனை நன்னுவர் அன்றே. திருமூலனாகிய நான் தமிழிலே செய்திருக்கக்கூடிய இந்த 3000 பாடல்களையும் சிவபெருமானது அருளிலே உமாதேவிக்கு உரைக்கப்பட்ட 700,000 கிரந்தங்களுடைய உரைநடையாகவே கொடுத்திருக்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகத்திலே யோகம் பயில வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பயணிக்கக்கூடிய மக்களுக்கு சிவபெருமானுடைய 700,000 கிரந்தங்களை உரையாக என்னுடைய இந்த 3000 பாடல்களிலே கொடுத்திருக்கிறேன். என்னுடைய இந்த 3000 பாடல்களிலும் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை சரியாக உள்வாங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு தினசரி காலை வேளையிலே எழுந்திருந்து இந்த திருமந்திர பாடல்களிலே நான் சொல்லியிருக்கக்கூடிய முறைகளை சரியாக கடைபிடித்தால் நிச்சயமாக பராபரத்தை நீங்கள் சென்றடைய முடியும் என்கிற கருத்தை இந்த பாடலிலே திருமூலர் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். சிவபெருமானுடைய அருள் இல்லாமல் அவருடைய கிரந்தங்களை புரிந்து கொள்ள இயலாது. மாணிக்கவாசகர் பெருமான் திருவாசகத்தை பாடி அருளினார். தில்லை நகரிலே ஆலய மண்டபத்திலே வீற்றிருந்த மாணிக்கவாசகர் ஒரு யோகியாக வந்திருந்து திருவாசகத்தை முழுமையாக சொல்லும்படியாக ஒருவர் கேட்க விடிய விடிய திருவாசக பாடல்களை அவருக்கு சொல்லி அருளினார். அந்த பாடல்களை எல்லாம் சுவடியிலே குறித்து கொண்ட அந்த அறிஞர் சென்று விட்டார். காலையிலே ஆலயம் கருவறை கதவம் திறந்தபோது அங்கே கட்டுக்கட்டாக சுவடிகள் இருந்தன. அவற்றை கண்டு வியப்புற்ற அர்ச்சகர் சுவடியை எடுத்து பார்த்தபோது அதிலே மாணிக்கவாசகர் பாடிய பாடல்கள் இருப்பதை கண்டார். அதன் பொருள் சரியாக விளங்காத அர்ச்சகர், ஐயா இது தங்களுடைய பாடல்கள்தான் என்பது தெரிகிறது, இதை எழுதியது திருச்சிற்றம்பலம் என்று கையொப்பம் இடப்பட்டிருக்கிறது, இந்த பாடல்களின் பொருள் என்ன என்று சொல்லி அருளுங்கள் என்று கேட்டபோது இந்த பாடல்களுக்கான பொருள் அவனேதான் என்று கூறியபடியாக கருவறையிலே சென்று மாணிக்கவாசகர் பெருமான் மறைந்து விட்டார் என்று அவருடைய வாழ்க்கை சரிதம் கூறுகிறது. இங்கே எம்பெருமானை பற்றி அறிய வேண்டும் என்றால் அவருடைய ஆசி இல்லாமல் அதை அறிய முடியாது. உண்மையான ஞான தேடுதலோடு இருக்கக்கூடியவர்களை உத்தம நிலையை எட்டி பிடித்துவிட்ட சிவன் உட்பட்ட சித்தர் பெருமக்கள் கைவிடுவதில்லை. ஒரு யோக சாதகனுக்கு இருக்க வேண்டியது நேர்மை என்கிற குணம் மட்டுமே. மனதாலும் சொல்லாலும் செயலாலும் நேர்மை அற்றவனாக இருக்கக்கூடாது. இதுவே தவ நெறி வாழ்பவருக்கான முதல் ஒழுக்கம் என்றாகிறது. வள்ளுவ பெருந்தகை சொல்லுவதைப் போல மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் என்கிற வகையிலே மனதிலே கள்ளங்கவடம் இல்லாமல் மாசு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்ட 700,000 கிரந்தங்களை சுருக்கி 3000 பாடல்களாக திருமூலநாயனாரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலிலே சொல்லப்பட்ட பாடல்களை நல்ல கருத்து அறிந்து ஓதி உணர வேண்டும். வெறும் பாடல்களை மாத்திரம் இசையோடு கூட்டி
படிப்பதனால் எவ்வித பயனும் இல்லை. இன்றைய காலத்திலே நம்மால் கண்கொண்டு பார்க்க முடிகிறது. சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை இசையோடு கூட பாடி சிலர் வெளியிடுகிறார்கள். அந்த பாடல்களை கேட்பதிலே மாத்திரம் எல்லாம் கிடைத்துவிடும் என்று இன்னமும் கருதி கொண்டிருக்கக்கூடிய அநேக மக்களை பார்க்க முடிகிறது. இங்கே திருமூலருடைய கருத்து, காலையிலே எழுந்து திருமந்திர பாடல்களின் கருத்தை அறிந்து ஓத வேண்டும். அப்பொழுது ஞானத்தலைவனாகிய, இந்த உலகின் தலைவனாகிய சிவபெருமானுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். கருத்தை அறிந்து ஓத வேண்டும். கருத்தை அறிந்து ஓதுவதற்கும் கூட நந்தியின் அருள் வாய்த்திருக்க வேண்டும், சிவபெருமானின் அருள் வாய்த்திருக்க வேண்டும். சிவபெருமானின் அருள் வாய்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனத்துக்கண் மாசு இல்லாது இருக்க வேண்டும், குற்றமில்லாத நெஞ்சத்தினராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவருக்கு சிவபெருமானுடைய ஆசி என்பது கிடைக்கும். அந்த ஆசியை கிடைக்கப்பெற்றவரால் மட்டுமே திருமந்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய பாடல்களின் உண்மை கருத்துக்களை உணரவும் ஓதவும் முடியும். அப்படி உணர்ந்து ஓதக்கூடியவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுப்பார் என்று இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் முக்தி முடிவு இது. மூவாயிரத்திலே புத்தி செய்து பூர்வத்து மூவாயிரம் பொது வைத்த சிறப்பு தரும் இவைதானே. இந்த மூவாயிரம் பாடல்களிலே யோக சாதனம் பழகக்கூடியவருக்கு தேவையான சகலவிதமான புத்திமதிகளையும் சொல்லி வைத்திருக்கிறேன். முத்தியின் முடிவாக பராபரத்தை சென்றடையக்கூடிய நிலை வரையிலும் தேவையான சகலவிதமான ஐயங்களுக்கும் இந்த மூவாயிரம் பாடல்களிலே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இதை அருமை மக்களுக்கு பரிசாக வைத்து கொடுத்திருக்கிறேன். இந்த நூல் நல்ல நூல் என்பதை வாசித்து உணரும்போது என்னுடைய மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த மூவாயிரம் பாடல்களும் சொல்லக்கூடிய அறிவுரையை, புத்திமதியை எவர் ஒருவர் சரியாக மேற்கொள்ளுகிறாரோ அவர் மோட்சத்தை பெறுவார் என்பதை இந்த பாடல் சொல்லுகிறது. வந்த மடம் ஏழும் மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்தரம் ஒன்பது சார்பு மூவாயிரம் சுந்தர ஆகமச் சொல் மொழிந்தானே. திருமூலனாகிய நான் ஒன்பது தந்தரங்களாக என்னுடைய இந்த மூவாயிரம் பாடல்களையும் தொகுத்து கொடுத்திருக்கிறேன். தந்திரம் என்பது தன் திறம். தன்னுடைய சுயசிந்தனையின் மூலமாக, தன்னுடைய தவத்தின் மூலமாக, சுயமாக தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ளும் போது யோக சாதனத்தின் உண்மையான நுணுக்கங்கள் பொறிபட ஆரம்பிக்கின்றன. இங்கே யோக சாதனம் பயில்பவருக்கு ஆறு ஆதாரங்கள், அது கடந்து இருக்கக்கூடிய ஏழாவது ஆதாரமாகிய சகஸ்திர தலம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைகளையெல்லாம் புரிந்து கொள்ளும்படியான ஒரு மார்க்கம் இருக்கிறது. இந்த மார்க்கமே சன்மார்க்கம். இதற்கு முன்பதாக வாழ்ந்திருந்த சித்தர் பெருமக்கள் முதல் திருமூலனாகிய நான் வரையிலும் மொழிந்திருக்கக்கூடிய இந்த சொற்கள் யோக சாதனத்தின் அடிப்படையை முழுவதுமாக மக்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இது ஆகமத்தின் சொல். அழகாக ஆகமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆன்மா முதிர்ச்சி பெறுவதற்கான விதிவகைகளை, விளக்கங்களை சொல்லக்கூடிய நூல் என்கிற காரணத்தால் இதை ஒன்பது தந்திரங்களாக நான் பிரித்து கொடுத்திருக்கிறேன். புரிந்து கற்று பயன்பெறுங்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். கலந்து அருள் காலாங்கர் தம்பால் அகோரர் நலந்தரு மாளிகை தேவர் நாதாந்தர் புலம்கொள் பரமானந்தர் போகதேவர் நிலம் திகழ் மூலர் நிராமயத்தோரே.
என்னுடைய இந்த திருமந்திரத்தின் நுணுக்கங்களை எல்லாம், அதாவது சிவபெருமானால் அருளி செய்யப்பட்ட 700,000 கிரந்தங்களின் நுணுக்கங்களின் சாராக உரைநடையாக என்னால் சொல்லப்பட்ட இந்த 3000 பாடல்களை திறம்பட கற்று மேன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளம். அவர்களிலே முதன்மையானவர் என்னுடைய சீடர் காளாங்கிநாதர். அவருக்கு அடுத்தபடியாக அகோரர், மாளிகைத்தேவர், நாதாந்தர், பரமானந்தர், போகமுனிவர், இப்படியாக பலர் இந்த யோக முறைகளை கற்று தேர்ந்திருக்கிறார்கள். நிராமயம் என்று சொல்லக்கூடிய நிலையை பெற்றிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் திருமந்திர பாடல்களின் உண்மையை சரியாக புரிந்து ஓதி உணர்ந்து வென்றிருக்கிறார்கள். திருமந்திர பாடல்களை வழங்கிக் கொண்டு விட்டால் சிவபெருமானுடைய 700,000 கிரந்தங்களையும் முழுமையாக அறிந்து கொண்டதாகும். அளவில் இளமையும் அந்தமும் ஈரும், அளவில் காலமும் நாளும் உணரில் தளர்விடன் சங்கரன் தன் அடியார் சொல், அளவில் பெருமை அரி அயற்கு ஆமே. அளவில்லாத இளமையும் இது முடிவு என்று சொல்லப்படும்படியாக, ஏதுமே இல்லாதபடியாக, முடிவற்ற எல்லையற்ற பராபரத்தை சென்றடையக்கூடிய தகுதியும், மூன்று காலங்களையும் திரிகாலங்களையும் உணரக்கூடிய ஆற்றலையும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கையும் சரியாக வகைப்படுத்தி ஆன்மாவுக்குள்ளே செலுத்திவிடக்கூடிய ஆற்றல்களையும் சங்கரன், சங்காரன், எண்ணங்கள், புத்தி ஆகியவற்றின் மூலமாக உலகத்திலே நாம கற்பித்து கொண்டு விட்ட சகலவிதமான போக போக்கியங்களையும் சம்ஹாரம் செய்யக்கூடியவன் என்கிற காரணத்தால் சங்கரன் என்று பெயர் பெற்ற சிவபெருமான் தன்னுடைய அடியார்களுக்கு அளவற்ற பெருமைகளும் பேரும் கிடைக்கும்படியாக அருளி செய்த 700,000 கிரந்தங்களை திருமூலனாகிய நான் என்னுடைய இந்த 3000 பாடல்களிலே சுருக்கி கொடுத்திருக்கிறேன். இவற்றை எவர் ஒருவர் சரியாக உணர்ந்து ஓத வல்லவராக இருக்கிறாரோ அவர் மேன்மை பெறுவார் என்பது இந்த திருமந்திர பாடலின் விளக்கமாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.